வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஜஸ்ட் 1.5 நிமிஷத்துல சொல்லிடுறேன். சோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண வேணாம், அண்ட் முடிஞ்சா இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு இந்தியாவில பாத்தீங்கன்னா கொரோனாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத இறந்தவங்களை விட ஆக்சிஜன் தட்டுப்பாடால இறந்தவங்க தான் ஜாஸ்தி. உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் 94 கம்மியா இருந்துச்சுன்னா கட்டாயமே இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம். சோ இப்ப ரீசெண்டா ஒரு டெக்னிக் ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்காக சோசியல் மீடியா அண்ட் டாக்டர்ஸால ரெக்கமெண்ட் செய்யப்பட்டு இருக்கு. அந்த டெக்னிக் பேரு ப்ரோனிங். உங்களை நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா இப்ப மோஸ்ட் ஆஃப் தி செலிபிரிட்டிஸ் அவங்களோட ப்ரொஃபைல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது புதுசா கண்டுபிடிச்ச டெக்னிக்லாம் கிடையாது, இந்த COVID-19 வர்றதுக்கு முன்னாடில இருந்தே ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்காக மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ஃபாலோ பண்ற ஒரு மெத்தட் தான் இது. குராக்பூரை சேர்ந்த ஒரு 82 வயசு பாட்டி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொரோனால இருந்து குணமாயிருக்காங்க. இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, வெளிக்காத்து உள்ள வர்ற மாதிரி உங்க வீட்டு ஜன்னல் அண்ட் கதவு எல்லாத்தையும் திறந்து வச்சுக்கோங்க. அப்புறம் 3 தலகாணி எடுத்து, ஒன்னு உங்க கழுத்து கீழே, ஒன்னு உங்களோட இடுப்புல, மூணாவது உங்க பாதத்துக்கு கீழே, அந்த மாதிரி வச்சு இந்த போட்டோல தெரியற மாதிரி 30 நிமிஷம் படுத்திருக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க வயித்து கீழே கேப் இருக்கணும். ரெண்டாவது பொசிஷன் என்னன்னா, ஒரு கழிச்சு படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது இந்த போட்டோல தெரியற மாதிரி தலைக்கு ஒரு தலகாணி, இடுப்புக்கு ஒரு தலகாணி, அண்ட் ரெண்டு காலுக்கு நடுவில் ஒரு தலகாணி வச்சு 30 நிமிஷம் படுத்திருக்கணும். அண்ட் லாஸ்ட் பொசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, செவத்துல ஒட்டின மாதிரி 3 தலகாணியை வச்சு அதுல சாஞ்ச மாதிரி 30 நிமிஷம் படுத்திருக்கணும். இந்த மெத்தட ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணீங்கன்னா உங்க ஆக்சிஜன் லெவல இன்க்ரீஸ் பண்ணான் மெடிக்கலி அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த மெத்தட யார் வேணா பண்ணலாம், பட் பிரெக்னெண்டா இருக்க லேடிஸ் மட்டும் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட டாக்டர்ஸ்ட ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 3 பொசிஷன்லயுமே உங்களால எவ்வளவு டீப்பா பிரீத் பண்ண முடியுமோ அவ்வளவு டீப்பா பிரீத் பண்ணுங்க. இதை செஞ்சாவே உங்களோட ஆக்சிஜன் லெவலை ஈஸியா இன்க்ரீஸ் பண்ணலாம்.